இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4, இறை வசனங்கள் 16 முதல் 30 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதை தன்னுடைய சொந்த ஊரில் வாழ்கிற மக்களுக்கு மிக தெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பை நாம் அனுபவித்த பிறகு இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார் என்று அவர் இன்றைய நற்செய்தி பகுதியில் சொல்லுகிறாரோ, அதே நோக்கத்திற்காகவும் அதே காரணத்திற்காகவுமே நாமும் அனுப்பப்பட்டிருக்கிறோம், நாமும் இந்த உலகத்தில் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவரை நம்மேல் தங்கச் செய்து ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், முழக்கமிட வேண்டிய காரியங்களை முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் ஆண்டவருடைய பணியை செய்கிற பொழுது, நான் தான் அதை செய்ய வேண்டும், நான் தான் அதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் தான் அதற்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவளுக்கும் இருக்க வேண்டியது கண்டிப்பாய் அவசியமாய் காணப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த மனநிலை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. ஏதோ அவர் அதிசயம் செய்பவராக, அற்புதம் செய்பவராக மட்டும் சுற்றி திரியவில்லை, மாறாக தான் எதற்காக அனுப்பப்பட்டோம் என்கிற அந்த உன்னத நோக்கத்தை தன்னை உள்ளத்திலே வைத்து அனுதினமும் அதை சிந்தித்தவராகவும் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவராகவுமே இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அதே போல நாமும் நம்முடைய உள்ளத்தில் அந்த சிந்தனையை வைத்து ஆண்டவருடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றலாம், எங்கு நிறைவேற்றலாம் என்கிற சிந்தனையோடு நாம் தொடர வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது அந்த நாசரேத்தூரில் உள்ள அந்த தொழுகை கூடத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் எதற்காக நோக்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது தொடர் வசனங்களை நாம் வாசித்தால், 22வது இறை வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சொந்த ஊரிலே அவருடைய மறைவுரையை கேட்ட அத்தனை பேரும் வியப்புற்றார்கள் என்றும் அவரை பாராட்டினார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்படி வியப்புறுகிறவர்களும் பாராட்டியவர்களும் அவருடைய சொந்த ஊர் மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த வியப்பும் பாராட்டும் போலியானது என்பதை இன்றைய நற்செய்தியின் இறுதி வசனங்களிலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவருடைய பணியை செய்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற பாராட்டையும் மனிதர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான உயர் மதிப்பீடுகளையும் ஒருபோதும் நாம் கணக்கில் கொள்ளக்கூடாது என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு அருமையான முன்னுதாரணமாக நமக்கு காணப்படுகிறது. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வேலையை செய்கிற பொழுது அநேகர் வியப்படைவார்கள், அநேகர் பாராட்டுவார்கள், அநேகர் இது அற்புதமாக இருக்கிறது என்று சொல்வார்கள், அநேகர் இது எனக்காகவே சொன்னீர்கள் என்று கூட சொல்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பாராட்டுகளையோ இப்படிப்பட்ட வியப்புக்குரிய செய்திகளையோ நாம் கேட்டு ஒருபோதும் நாம் மனம் மகிழ்ந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த பாராட்டுக்கள் எந்த அளவிற்கு உண்மையானவை, எந்த அளவிற்கு போலியானவை என்பது நமக்கு உடனடியாக தெரியாது. காலம் செல்ல செல்ல அந்த பாராட்டுகளின் தன்மை
நமக்கு புரிய வரும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பாராட்ட வேண்டியது ஒருவரே, நம்முடைய விண்ணக தந்தையை அல்லாமல், அவருடைய பாராட்டை அல்லாமல், வேறு எவருடைய பாராட்டையும் நாம் பொருட்படுத்தவோ அல்லது எவருடைய பாராட்டுக்காக நாம் இயங்கவோ கூடாது என்பதை ஆண்டவருடைய வேலையை செய்கிற அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்கு உலகத்தின் பாராட்டு நம்மை உயர்த்துவது போல இருக்கும், ஆனால் ஒரு உச்சத்தில் சென்ற பிறகு அது நம்மை கீழே தள்ளிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இப்படி வியந்தவர்களும் பாராட்டியவர்களும் கடைசியில் என்ன செய்தார்கள் என்பதை 29வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் என்று நாம் பார்க்கிறோம். வியந்தவர்கள்தான், பாராட்டியவர்கள்தான், அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னவர்தான் நமது ஊர்க்காரர், இவ்வளவு அற்புதமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறாரே என்று அதிர்ந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் இறுதியில் அவருடைய சொந்த ஊர்க்காரரையே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாராட்டுகிறவர்களும் வியந்தவர்களும் கடைசியில் அவரை துரத்தவும் தள்ளிவிடவும் முயலுகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கே நடந்தது என்று சொன்னால் ஏன் நமக்கு நடக்காது என்பதை இந்த காலை வேளையில் தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் வரை எதற்காக நாம் அனுப்பப்பட்டோம் என்பதை புரிந்து கொண்டு அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணம் நாம் ஆண்டவருடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வருகிற பாராட்டுகளையோ நமக்கு வருகிற பொன்னாடைகளையோ அல்லது நமக்கு கிடைக்கிற வசை சொற்களையோ அல்லது நம்மை நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளையோ சிறிதும் பொருட்படுத்தாமல், என்னை அனுப்பியவர் ஆண்டவர், அவருடைய வேலையை செய்வதற்காக என்னை அனுப்பினார், அவருடைய வேலையை நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கும் வரை நான் அவருடைய வேலையை செய்வேன் என்கிற ஒரே ஒரு மன உறுதியுடன் நம்முடைய பணி வாழ்வை நாம் தொடர்வோம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வதற்கு நிச்சயம் அது வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மாறாக உலக பாராட்டையும் உலகத்தின் அங்கீகாரத்தையும் எதிர்பார்த்து நின்றிருப்போம் என்று சொன்னால் நம்மால் ஆண்டவருடைய வேலையை நிச்சயமாய் செய்ய முடியாது என்பது அதிக நிச்சயம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட பிறகும், மக்கள் வெறுத்த பிறகும் எப்படி இறுதி வரை அந்த பணியை செய்தாரோ, ஏன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த மீட்பு பணியை செய்வதற்கு அவர் தயங்கவில்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். அதே போல நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை ஆண்டவருக்காக இயங்குவோம், நம்மை இயக்கி கொண்டிருக்கிறவருக்காக இயங்குவோம். அது நம்முடைய வாழ்க்கையில் உன்னத ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதோடு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நிலை வாழ்வுக்குள் நம்மை அழைத்து செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.